ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ ரொம்ப நாள் கழித்து இன்றைக்கி ஒரு வீடியோ நம்ம சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அது எதை பற்றின வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, வாழைப்பூ கூட்டு எப்படி செய்ய போகிறேன் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் என்னோடய வீடியோ வந்து சேரும் உங்ககிட்ட. ஸோ எப்படி செய்கிறது வாழைப்பூ கூட்டுன்றதை வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து வாழைப்பூ வந்து எப்படி க்ளீன் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். வாழைப்பூவில் அந்த தின்னான ஒரு லேயரும் ஒரு ஒரு குச்சி மாதிரி ஒரு காம்பு இருக்குது பார்த்தீங்களா, அந்த காம்பையும் மட்டும் அந்த ரெண்டுத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டாலே போதும். அவ்வளோதான், இதுதான் வந்து இது வாழைப்பூ க்ளீன் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர். ஸோ இதை மட்டும் செஞ்சாலே போதும், அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு. சில பேர் நினைக்கலாம் அது நிறைய பெரிய வேலை, அதை வந்து நம்ம வந்து மெனக்கெட்டு உட்காந்து செய்யணும் அப்படின்னு. எந்த பெனிஃபிட் உள்ள பொருளையும் வந்து நம்ம மெனக்கெட்டு செஞ்சால் தான் நம்மளுக்கு அந்த பெனிஃபிட் ஃபுல்லாகவே நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ வாழைப்பூவில் நிறைய மகத்துவம் இருக்குது, முக்கியமாக லேடிஸ்க்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதில் குறிப்பாக சொல்லப்போனால் கர்ப்பப்பைக்கு பலப்படுத்தக்கூடிய ஒரு அருமையான பொருள்னு பார்த்திங்கன்னா அது வாழைப்பூ தான். ஸோ கண்டிப்பாக வாழைப்பூ சாப்பிடுங்க. இப்போ வந்து நெக்ஸ்ட்டு என்ன செய்ய போகிறோன்னா, ஒரு குக்கரில் வந்து துவரம்பருப்பு ஒரு அரை கப் வந்து எடுத்துக்க போகிறோம். நம்ம துவரம்பருப்புக்கு வந்து இப்போ அடுத்தபடியாக மஞ்சள் பொடியை ஆட் பண்ண போகிறோம். தேவையான அளவுக்கு மஞ்சள் பொடியை ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடயே வந்து சால்ட்டும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நம்ம அதுக்கப்புறம் டேஸ்ட்டு பார்த்து நம்ம எந்தளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு பெரிய சைஸு வெங்காயம் வந்து கொஞ்சம் பெருசு பெருசாகவே கட் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ ஒரு தக்காளி, இதை மட்டும் இந்த அஞ்சு பொருளை மட்டும் போட்டு நம்ம வந்து இப்போ வந்து வேக வைக்க போகிறோம். கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி இப்போ நம்ம வேக வைக்கிறதுக்காக விசில் போட போகிறோம். வாழைப்பூவில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கிறதுனால கண்டிப்பாக வீக்லி டூ டைம்ஸ் வந்து கண்டிப்பாக இதை சாப்பாடில் சேர்த்துக்கோங்க. எதுவாக வேணால் செஞ்சு சாப்பிட்லாம். வாழைப்பூ ஜூஸ் குடிக்கலாம், இல்லை வாழைப்பூவில் வடை, இல்லை வேறு எதையாச்சும் ஒன்று செஞ்சு சாப்பிட்லாம். அந்த மாதிரி கூட்டு அந்த மாதிரி செஞ்சு கண்டிப்பாக சாப்பிடுங்க, ரொம்ப ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. 20க்கும் மேற்பட்ட நோய்கள்லேருந்து நம்ம பாதுகாத்துக்கலாம் கண்டிப்பாக வாழைப்பூ சாப்பிட்றதுனால. அவ்வளோ மகத்துவமான ஒரு இதுதான் அந்த வாழைப்பூ. நெக்ஸ்ட்டு வந்து வாழைப்பூ வந்து நான் க்ளீன் பண்ணிட்டேன். ஸோ க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த இதுவெல்லாம் அந்த லேயரெல்லாம் உடச்சி எடுத்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு சால்ட் வாட்டரில் வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லை கல்லுப்பு கூட சேர்த்துக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம இந்த எல்லாமே இந்த காம்பெல்லாம் கிள்ளி வச்ச வாழைப்பூ இருக்கு இல்லைங்களா, அதை வந்து இதில் டிப் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. எதுக்காக இந்த மாதிரி சால்ட் வாட்டரில் டிப் பண்ணி எடுத்து வாஷ் பண்ணி எடுக்கணும் அப்படின்னா, நம்ம வந்து இதை பொடிசாக கட் பண்ணும்போது நம்ம கையில் வந்து கருப்பு கருப்பு கரையாக படியும். அதுவும் இல்லாமல் அது சீக்கிரமாகவே நம்ம சமைக்கிற வரைக்கும் வந்து கருப்பாகவே மாறிடும். ஸோ அந்த மாதிரி கருப்பாக மாறாமல் இருக்கிறதுக்காக, ரொம்ப டீப் கலராக மாறாமல் இருக்கிறதுக்காக நம்ம இந்த மாதிரி ஒரு டிப் பண்ணி சால்ட் வாட்டர்லேருந்து டிப் பண்ணி எடுத்தோம்னா கொஞ்ச நேரத்துக்கு வந்து கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கும், நம்மளுக்கும் அந்த பிசு பிசுன்னு கையில் ஒட்டாமல் இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு இது. இதை நீங்கள் செஞ்சிட்டாலே உங்களுக்கு கையில் வந்து அந்த பிச்சு பிசுன்னு ஒட்டாது. இந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இது கலர் வந்து சேஞ்ச் ஆகாது நம்ம சமைக்கிற வரைக்கும். இப்போ நம்ம வந்து இதை வந்து ரொம்ப மெலிசாக வந்து கட் பண்ணிக்க போகிறோம். ரொம்ப பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நீங்கள் பொடியாக கட் பண்ணாலே போதும், ரொம்ப இதுவாகலாம் டீப்பாகலாம் வேண்டாம், ஓரளவுக்கு மெலிசாக இருந்தால் போதும். இந்த அளவுக்கு பாருங்கள், ரொம்ப கருப்பாகாமல் ஓரளவுக்கு திட்டமான கலரில் இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம அந்த வேக வச்சோம் இல்லையா பருப்பு, அது வெந்துடுச்சு. ஸோ அதை ஓப்பன் பண்ணலாம். நீங்கள் எப்போவுமே வந்து துவரம் பருப்பை கம்மியாகவே ஆட் பண்ணிக்கோங்க, வாழைப்பூ வந்து ஜாஸ்தியாக இருக்கட்டும் குவான்டிட்டியில், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு மேஷ் பண்ணிக்கோங்க. துவரம் பருப்பை நல்லா மேஷ் ஆகிடுச்சு, நல்லா வெந்திருக்கு, சூப்பராக. ஸோ இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுக்கோங்க இல்லையா வாழைப்பூவை, அதை வந்து இப்போ அந்த பருப்பு கூட நம்ம சேர்த்துக்க போகிறோம்.
இந்த கூட்டு மட்டுமே செஞ்சு வச்சு நம்ம சாப்பாடு செஞ்சு அதை கூட சேர்த்து சாப்பிட்லாம். அந்தளவுக்கு வேறு எந்த ஒரு நம்ம குழம்பும் தேவை கிடையாது. இந்த கூட்டே போதும் நம்ம சாப்பிட்றதுக்கு, அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த வாழைப்பூ கூட இந்த பருப்பு கூட சேர்த்து நம்ம குழம்பு, வீட்டு குழம்பு மிளகாத்தூள் இருக்கு இல்லையா, வீட்டில் அரைச்சது, ஸோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இதில் எல்லாமே சேர்த்து தான் காய வச்சு அரைச்சிருக்கேன். மிளகாய், தனியா, மஞ்சள், அப்புறம் வந்து கடுகு, மிளகு, சீரகம் எல்லாமே வந்து நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து இதை தனித்தனியாக எதையும் நம்ம ஆட் பண்ண தேவையில்லை. கொஞ்சமாக தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றி நம்ம வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம இதை விசில்லாம் போட தேவையில்லை, ஏன்னா வந்து சீக்கிரமாகவே வெந்துடும் வாழைப்பூலாம். இதை வந்து நம்ம விசில் போட்டெல்லாம் மூடணுன்ற அவசியம் இல்லை. ஒரு சும்மா ஒரு தட்டு போட்டு மூடி கொஞ்சம் நேரத்துக்கு கொதிக்க விடலாம். ஒரு 15 மினிட்ஸ்க்கு கொதிக்கட்டும். அந்த வாழைப்பூ வந்து நல்லா அந்த இதுவாகணும், ரொம்ப அந்த ஸ்மூத்னஸாக கொடுத்து அந்த பருப்போடு மிங்கிள் ஆகணும். அது வரைக்கும் அது வெந்தால் போதும். அதுக்கப்புறம் அது வெந்துட்டே இருக்கட்டும். அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு சின்ன ஜாரில் இந்த அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கலாம். தேங்காய் வந்து துருவி கூட நம்ம போட்டுக்கலாம், பட் நான் வந்து இந்த மாதிரி டைம் இல்லை எனக்கு, ஸோ அதுக்காக இந்த மாதிரி குறக்குறப்பாக தண்ணி ஊற்றாமல் குறக்குறப்பாக அரைச்சிக்கிட்டேன். ரொம்ப நைஸாலாம் நான் அரைக்கலை, குறக்குறப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ பாருங்கள், இந்த இதை வந்து நல்லா கூட்டு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த பருப்பு கூட அந்த வாழைப்பூ வந்து நல்லா மிங்கிளாகி வெந்துடுச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, அந்த தேங்காவை நம்ம குறக்குறோன்னு அரைச்சி வச்சுருக்கோங்க இல்லையா, அதை வந்து நம்ம இது கூட சேர்த்துக்க போகிறோம். ஸோ அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்ச நேரம் ஒரு 10 மினிட்ஸ்க்கு அது கொதிக்கட்டும். அவ்வளோதான், கூட்டோட இது வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து இதை கொஞ்சம் நேரத்துக்கு தட்டை போட்டு மூடி வச்சுட்டா போதும். ஒரு 10 மினிட்ஸ்க்கு கொதிச்சு அந்த தேங்காயோட இதுவும் வந்து அது கூட மிங்கிள் ஆகணும், இந்த வாழைப்பூ பருப்போடு மிங்கிள் ஆகணும். பாருங்கள், நல்லா கொதிச்சு வந்துடுச்சு பாருங்கள். இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம அடுப்பில் வச்சா அந்த ஒரு திக்னஸ் வந்துடும், நல்லாயிருக்கும் கூட்டுக்கு. நம்ம சாதத்தில் நம்ம பிசைஞ்சு சாப்பிடுவோம் அப்படின்னா நம்ம வந்து அதை வந்து நம்ம இந்த அளவுக்கே இருந்தால் போதும், நம்மளுக்கு ரொம்ப திக்னஸாக நம்மளுக்கு வேண்டாம். இப்போ வந்து நம்ம ஃபைனல் என்ன பண்ண போகிறோன்னா, தாளிக்க போகிறோம். ஸோ அதுக்காக அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அந்த கடாய் வந்து சூடானதுக்கப்புறம் அதில் வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் வந்து ரொம்ப ஆட் பண்ணாதீங்க, கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வாழைப்போட அந்த கூட்டோட டேஸ்ட்டே வந்து மாறிடும் இல்லைனா. ஸோ அதுக்காக கொஞ்சமும் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா சூடாக்கட்டும். சூடானதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு ஆட் பண்ணிக்கலாம், ஒரு 1/2 ஸ்பூனுக்கு கடுகு ஆட் பண்ணிக்கலாம் போதும். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம இது கூடவே வந்து கொஞ்சமாக சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். சோம்பு ரொம்ப ஜாஸ்தி ஆட் பண்ண வேண்டாம், கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இல்லை அதுவே தனியான ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். ரொம்ப ஜாஸ்தியாக சேர்த்துட்டா நம்மளுக்கு வந்து ஃபுல்லாகவே சோம்பு ஸ்மெல் வந்துடும் கூட்டில் ஃபுல்லாகவே. இப்போ வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலெலாம் பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு சின்ன சைஸ் வெங்காயத்தை வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஸோ அதையும் வந்து இது கூட சேர்த்து இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கலாம். இது டீப் ஃப்ரைலாம் வேண்டாம், டீப்பெல்லாம் நம்ம வதக்கி எடுக்க வேண்டாம். நார்மலான ஒரு லைட் பிங்க் கலருக்கு மாறும்போதே நம்ம வந்து வரமிளகாய் வந்து 3 வந்து 2 2 நான் கிள்ளி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதையும் சேர்த்து லைட்டாக இந்த மாதிரி பரட்டி எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம வந்து அதை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற பருப்பு வாழைப்பூவை வந்து
இது கூட இப்ப சேர்த்துக்க போறோம். அவ்வளோதான், கூட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்டான ஹெல்த்தியான ஒரு வாழைப்பூ கூட்டு வந்து ரெடி. இதை நீங்கள் டைரெக்டாக நீங்கள் வந்து சாப்பாடில் பிசைஞ்சு சாப்பிடலாம், இல்லை நீங்கள் கூட்டாக கூட சைட் டிஷ்ஷாக கூட வச்சு சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், பட் ஹெல்த்தியான ஒன்று. நீங்கள் வெறுமனை கூட ஒரு கிண்ணத்தில் போட்டு கூட சாப்பிடலாம், அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு 5 மினிட்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி மூடி வச்சுருங்க. பாருங்கள், கலரே செம்மையாக இருக்குது, நல்ல ஒரு திக்னஸ்ஸு, நல்லாயிருக்கு பாருங்கள். எல்லோரும் வந்து வீக்லி 2 டைம்ஸ் கண்டிப்பாக வந்து வாழைப்பூவை உங்கள் சாப்பாட்டில் சேர்த்துக்கோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒரு பொருள், கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.